குட் மார்னிங் மைடியர் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னா இங்கிலீஷ் கான்வர்சேஷன் என்னடா மிஸ் இங்கிலீஷ் கான்வர்சேஷன் சொல்கிறாங்களே ஐயோ தெரியலையே அப்படின்லாம் நினைக்க வேணாம் ரொம்ப 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 ஈஸியானது தான் இந்த கான்வர்சேஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ நான் உங்கள் கிட்டே பேசிகிட்ருக்கேன் இல்லையா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் எனக்கு பதில் பேர் சொல்லுவீங்கல்ல இப்போ ஆன்சர் பண்ணுவீங்கல்ல அதுதான் கான்வர்சேஷன் கார்வ கான்வர்சேஷன் அப்படின்னாலே என்னென்னா உரையாடல் இப்போ நீயும் நானும் பேசிகிட்டு இருந்தோன்னா அதுதான் கான்வர்சேஷன் இப்போ வீட்டில் இருக்கீங்க அப்படின்றப்போ மம்மியும் நீயும் இருப்ப இல்லையா அதுதான் ஒரு கான்வர்சேஷன் சரிங்களா கான்வர்சேஷன்னால் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறது தான் கான்வர்சேஷன் ஒரு சின்ன ஒரு உரையாடல் தான் ஓகேவா இப்போ அதில் நம்ம பார்க்கலாமா இன்றைக்கி நம்ம என்னை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் நீங்கள் என் உங்களை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள் ஓகேவா ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறோம் நான் எங்கேருந்து வரேன் நான் எந்த மிஸ்ஸு என் பேர் என்ன உங்களுக்கு நான் எதுக்கு வரேன் எல்கேஜிக்குன்னா நான் என்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வரேன் நீங்களும் உங்களை பற்றி என்கிட்ட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க ஓகேவா இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறேன் இந்த கான்வர்சேஷனில் இப்போ பாருங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்களா இதுதான் கான்வர்சேஷன் டூ பாய்ஸ் உட்காந்து கப் கப்பில் வந்து என்ன வச்சிருக்காங்க கப்பில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே பேசிகிட்ருக்காங்க அதை போல் இப்போ இன்றைக்கி நீங்களும் நானும் பேச போகிறோம் ஓகேவா பார்க்கலாமா பேசலாமா ஃபர்ஸ்ட்டு ஒன் நான் யாருன்றதை சொல்லிக்கிறேன் ஓகேவா வாட் இஸ் ஒவர் நேம்னு நீங்கள் என்கிட்ட கொஷின் கேட்குறீங்க மிஸ்ஸுக்கிட்ட நீங்கள் கொஷின் கேட்குறீங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்பீங்க தானே நான் கேட்பேன்ப்பா கண்டிப்பாக வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு ஒரு பாயை பார்த்து கேட்பேன் எல்லோரையுமே கேட்பேன் ஃபஸ்ட்டு யாருக்கும் யார் பேரும் தெரியாது உங்களுக்கு மிஸ்ஸு பேரும் தெரியாது உங்களுக்கு உங்கள் பேராக மிஸ்ஸுக்கும் தெரியாது அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் ஓகேவா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கலாம் மிஸ்ஸு கேட்குறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன அப்படின்னா வாட் இஸ் யுவர் நேம் உன் பேர் என்ன அதுக்கு மிஸ்ஸு நீங்கள் மிஸ்ஸை பார்த்து நீங்கள் கேட்குறீங்க மிஸ்ஸை சொல்லிக்கிறேன் மை நேம் மிஸ் என் ஸ்வாதி அப்படின்னு சொல்கிறேன் இப்போ மிஸ்ஸு வந்து கிளாஸ்ல வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எல்கேஜி பாய்ஸ் எல்லாேருமே கேட்குறீங்க எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிஸ் உங்கள் பேர் என்னங்க மிஸ் அப்படின்னு கேட்குறீங்க நான் சொல்கிறேன் என் பேர் ஸ்வாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகேவா இப்போ மிஸ்ஸு உங்ககிட்ட கேட்பேன் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்பேன் நீங்கள் சொல்லணும் மை நேம் மிஸ் பாலா மை நேம் மிஸ் சந்துரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் பேரை சொல்லணும் ஓகேவா உங்கள் பேர் என்னவோ அதை நீங்கள் சொல்லிக்கிறது தான் கான்வர்சேஷன் இன்றைக்கி நம்ம அதில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வாட் இஸ் யுவர் நேம் ஓகேங்களா வாட் இஸ் யுவர் நேம்னா உங்களுடைய பேர் என்ன மை நேம் இஸ் என் சுவாதி நான் என் பேரை சொல்லிக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்கள் பேரை தான் சொல்லணும் யாராவது உங்கள்கிட்ட கேட்பாங்க அங்கிளோ ஆண்டியோ அல்லது யாரோ உங்கள் வீட்டில் பிரதர் சிஸ்டர் யார் இருந்தாலும் கேட்பாங்க வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீ என்ன சொல்லணும் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லி உன் பேரை சொல்லணும் கேர்ளாக இருந்தால் சாய் பிரியாவாக இருந்தால் மை நேம் இஸ் சாய் பிரியா அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேவா கேர்ளாக இருந்தால் கேர்ள் பேரை சொல்லணும் பாயாக இருந்தால் பாய்ஸ் நேமை சொல்லணும் ஓகேவா செகண்ட் ஒன் பார்க்கலாமா செகண்ட் ஒன் இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டெடியிங் இப்போ ஃபஸ்ட்டு உன் பேர் என்னான்னு கேட்டுட்டேன் அடுத்து நீ எந்த கிளாஸில் படிக்கிற அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு கேட்குறேன் இப்போ நம்ம எந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம் எல்கேஜிக்கு நம்ம எந்த கிளாஸ்க்கு அதை சொல்லணும் இல்லையாப்பா நான் கேட்பேன்ல மிஸ்ஸு நீங்கள்லாம் எந்த கிளாஸு அப்படின்னு கேட்போம் அப்போ எல்கேஜின்னு சொல்லணும் ஓகேவா அதுதான் செகண்ட் கொஸ்டின் இன் விச் கிளாஸ் யூ ஸ்டடியிங் ஸ்டடியிங்னால் நீ என்ன படிக்கிற எந்த கிளாஸ் படிக்கிற இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டெடியா நீ எந்த கிளாஸ் படிக்கிற அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு கேட்குறேன் அப்போ நீ சொல்லணும் ஐ ஐஆம் ஸ்டெடியிங் எல்கேஜி அப்படின்னு ஆன்சர் பண்ணும் சரிங்களா ஐ ஆம் ஸ்டெடியிங் எல்கேஜி அப்போ நீ சொல்லணும் மிஸ் கிட்ட மிஸ் நாங்களாம் எல்கேஜி படிக்கிறோம் மிஸ் நீ சொல்லுவேன் ஏன் நீங்கள்லாம் எந்த கிளாஸ்லடா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மிஸ்ஸு கேட்போம் நீ சொல்லுவேன் மிஸ் மிஸ் நாங்கள்லாம் எல்கேஜி படிக்கிறோம் மிஸ் எல்கேஜியில் சேர்ந்துட்டோம் மிஸ் அப்படின்னு சொல்லுவேன் ஓகேவா அதை சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒன்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க மிஸ்ஸு கொஸ்டின் கேட்போம் வந்து எப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்போன்னா இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டெடியிங் அப்படின்னு சொல்லி கேட்போம் நீ அதுக்கு சொல்லணும் ஐ ஆம் ஸ்டெடியிங் இன் எல்கேஜி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் ஒன் ஹவ் ஓல்ட் ஆர் யூ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டோம் வாட் இஸ் வர் நேம்னு கேட்டோம் நீ ஆன்சர் பண்ண உன் பேரை சொல்லிட்டேன் அடுத்தது எந்த கிளாஸில் படிக்கிறேன்னு கேட்டேன் நீ எல்கேஜி படிக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் இப்போ உன்னோட ஏஜை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான் ஹவ் ஓல்டு ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஓகேவா உனக்கு என்னடா வயசு நீ அது மட்டும் எல்கேஜி வந்துட்ட அப்படின்னு கேட்க நீ அப்போ சொல்லணும் ஐ ஆம் த்ரீ இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லணும் ஓகேவா ஐ ஆம் த்ரீ இயர்ஸ் ஓல்டுனா உனக்கு வயது என்னன்னு மிஸ்ஸு கேட்குறேன் நீ சொல்கிற மிஸ்ஸு கிட்ட பார்த்து மிஸ் எனக்கு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு மிஸ் நான் பானாயி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு மிஸ் நான் பிறந்த மூணு வருஷம் ஆயிடுச்சு மிஸ் எனக்கு இப்போ ஏஜ் வந்து த்ரீ ஆயிடுச்சு மிஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேவா அதான் ஐ ஆம் த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஓகேவா மிஸ்ஸு இதில் உங்கள் ஹவுஸில் யாராவது கொஷின் கேட்பாங்க ஏ உன் வயசு என்னடா நீ எலி மாதிரி இருக்க உன்னை பார்த்தா எல்கேஜி போகிற மாதிரியே தெரிலையே உன் வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீ சொல்லணும் ஐ ஆம் த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஆன்ட்டி அப்படின்னு சொல்லணும் ஓகேவா அப்படின்னா உன் வயசு மூணு ஆயிடுச்சின்னு நீ சொல்கிற சரிங்களா ஓகேவா தேர்டு கொஷின் பாரு ரொம்ப சிம்பிள் ஈஸி தான் ஹவ் ஓல்டு ஆர் யூ ஓல்டு ஓகேவா இந்த இடம் மட்டும் எல்லோரும் கொஞ்சம் சொல்லும் போது ப்ரொனன்சியேஷனில் தப்பு தான் வரும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாமே ஈஸியாக வந்துடும் ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்போ நீ ஆன்சர் பண்ணுறப்ப ஐ ஆம் த்ரீ இயர்ஸ் இயர்ஸ் ஓல்டு ஓல்டுன்னு சொல்லணும் சரியா ஓல்டு ஓ எல்டு இந்த மாதிரி இந்த லாஸ்டில் இருக்கு இல்லையா அந்த ஒன் வந்து மிஸ்டேக் பண்ணுவேன் எல்லாருமே ஓல்டுன்னு சொல்லணும் ஐ ஆம் த்ரீ இயர்ஸ் ஓல்டு இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஈஸியாக சொல்ல வந்துடும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இதெல்லாம் கேட்டேன் மிஸ்ஸு ஃபஸ்ட்டு நேம் என்னான்னு கேட்டேன் அடுத்தது என்ன கேட்டேன் அடுத்தது நீ எந்த கிளாஸில் படிக்கிறன்னு கேட்டேன் தேர்டு கொஸ்டினில் அரியுன்னு கேட்டேன் உன்னோடய வயது என்னான்னு கேட்டேன் இப்போ ஃபோர்த் கொஸ்டின் பாரு வெரி 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 சிம்பிள் டு யூ லைக் மில்க் அப்படின்னு கேட்குறேன் உனக்கு மில்க் பிடிக்குமா பால் யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமாப்பா பால்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாலில் சுகர் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா தித்திப்பாக இருக்கும் அதனால் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் மில்க் பிடிக்காமல் யாருமே இருக்க மாட்டோம் எல்லோரும் டீயாவது குடிப்பீங்க காஃபி குடிப்பீங்க மில்க்கும் குடிப்பீங்க அப்போ எதில் டீ காஃபினாலும் எதில் தான் போடுறாங்க மம்மி இந்த மில்கில் தான் என்ன பண்ணுறாங்க கலந்து தராங்க ஓகேவா அப்போ எல்லாேருக்குமே மில்க் பிடிக்கும் அதுதான் மிஸ்ஸு கொஷின் கேட்குறேன் டூ யூ லைக் மில்க் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் நீ என்ன சொல்கிற மிஸ்ஸிட்ட எஸ் ஐ லைக் மில்க் அப்படின்னு சொல்கிறீங்க எஸ் மிஸ் எனக்கு பிடிக்கும் மிஸ் மில்க் பிடிக்கும் மிஸ் ரொம்ப பிடிக்கும் மிஸ் நான் குடிப்பேன் மிஸ் அப்படின்னு சொல்லுவேன் யாராவது டீ காஃபி இல்லை மில்க் யாராவது ட்ரிங்க் பண்ணாமல் இருப்போமாப்பா இருக்க மாட்டோம் எல்லாருக்குமே மம்மி கொடுப்பாங்க ஓகேவா அதான் ஃபோர்த் கொஸ்டினாக கேட்குறேன் உனக்கு மில்க் பிடிக்குமா டூ யூ லைக் மில்க் எஸ் ஐ லைக் மேல்க் ஆன்சர் பண்ணிவிட்டேன் ஓகேவா இது ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் கொஷின்மே ரொம்ப சிம்பிள் ஈஸி தான் ஒன்ஸ் அகைன் மிஸ்ஸு ரீட் பண்ணுறேன் நல்லா கியர் பண்ணிக்கும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் பா நம்ம சாதாரணமாக பேசுகிறது தான் இந்த கான்வர்சேஷன் ஓகேவா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இன்றைக்கி ஃபோரே ஃபோர் கொஷின் தான் நீ லேர்ன் பண்ணிக்கிறேன் ஃபோரே ஃபோர் வேர்ட்ஸ் மட்டும் நீ இன்றைக்கி தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சிம்பிள் நம்ம டெய்லி சொல்லக்கூடியது தான் இது சரிங்களா யாராவது கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் வீ வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் சரி ஏ உன் பேர் என்னடா கேட்பாங்க ஏ நீ என்ன பிடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு நீ டக்கு டக்கு இன்னமே இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணிடுங்க ஓகேவா இன்றைக்கி ஃபோரே நல்லா நல்ல லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் வாட் இஸ் யுவர் நேம் மை நேம் இஸ் என் சுவாத்தின்னு மிஸ்ஸு சொல்கிறேன் என் பேரை சொல்கிறேன் நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள் சரியா இன்ஷியலோடு சொல்லி சொல்லுங்கள் மம்மி கிட்டே கேளுங்க மம்மி என் இன்ஷியல் என்னன்னு கேட்டு உங்கள் இன்ஷியலோடு சொல்லுங்கள் மை நேம் இஸ் என் ஸ்வாத்தின்னு மிஸ்ஸை ஆன்சர் பண்ணுற மாதிரி நீயும் உன் நேமை சொல்லிக்க ஓகேவா வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டால் மை நேம் இஸ் என் ஸ்வாதி அப்படின்னு மிஸ்ஸை ஆன்சர் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஒன் பாருங்கள் செகண்ட் ஒன் இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங் இன் விச் இன் விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டெடியிங் ஐ ஆம் ஸ்டடியிங் இன்எல்கேஜி ஐ ஆம் ஸ்டடியிங் இன் எல்கேஜி தேர்ட் ஒன் பாருங்கள் ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு கொஸ்டின் கேட்குறேன் நீ ஆன்சர் எப்படி பண்ணுன்னா ஐ ஆம் த்ரீ இயர்ஸ் ஓல்டு உங்களுக்கெல்லாம் இப்போ வயசு என்னன்னா த்ரீ ஆகுது ஓகேவா அப்போ நீ என்னன்னு சொல்லணும் ஐ ஆம் த்ரீ இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஓகேவா ஃபோர்த்து கொஷின் பாரு ரொம்ப லாஸ்ட் ஒன் ஈஸி லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டு யூ லைக் மில்க்குன்னு கேட்குறேன் அப்போ நீ என்ன சொல்கிற எஸ் ஐ லைக் மில்க் எனக்கு மில்க் பிடிக்கும் நீ என்ன பண்ணுற ஆன்சர் பண்ணுற சரியா எஸ் ஐ லைக் மில்க் ஓகேவா திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்குறேன் மை நேம் இஸ் என் சாத்தின் மிஸ் ஆன்சர் பண்ணியிருக்கேன் செகண்ட் ஒன் பாரு இன் விச் கிளாஸ் ஆரியூன்னு ஸ்டடியின்னு கேட்டிருக்கேன் நீ எந்த கிளாஸ் படிக்கிறேன்னு ஐ ஆம் ஸ்டெடியிங் இன் எல்கேஜி தேர்டு பாரு ஹவ் ஓல்டு யூன்னு கேட்டிருக்கேன் ஐ ஆம் த்ரீ இயர்ஸ் ஓல்டுன்னு நீ ஆன்சர் பண்ணுற ஓகேவா ஃபோர்த் பாரு டூ யூ லைக் மில்க்குன்னு கேட்குறேன் எஸ் ஐ லைக் மில்க்குன்னு சொல்லியிருக்கீங்க ஓகேவா இதுதான் தான் கான்வர்சேஷன் கான்வர்சேஷன்னா நீ பயப்படவே வேணாம் நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறது தான் கான்வர்சேஷன் Thank you, students.